Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மால்டீவ்ஸோட ட்ரெடிஷனலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட பத்தியும் இப்போ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட பத்தியும் தான் பார்க்க போறோம். அதுல கோரல் ரீஃப் வீடுகள் தான் ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்பெஷலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படினு சொல்லலாம். அதாவது நம்ம பவளப்பாறைகள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீடுகள் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 1992 தான் வந்துட்டு இவங்க இந்த பவளப்பாறைகளை தோண்டி எடுக்கக்கூடாது, வெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் சட்டம் போட்டதுனால இவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதர் மெத்தட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்குமே மால்தீவ்ஸோட லோக்கல் ஐலாண்ட்ஸ்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவளப்பாறை வீடு வந்துட்டு ரொம்ப காமனாகவே இருக்கும், நிறையவே அந்த இடத்துலலாம் இருக்கும். மால்தீவ்ஸோட லோக்கல் ஐலாண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதோட கேபிட்டல் சிட்டியான மாலையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கூட இந்த பவளப்பாறைகளை வச்சு அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயிலான ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது 1200 தனித்தனி சின்ன சின்ன தீவுகளால் உருவான ஒரு நாடு. அதில் வந்துட்டு ஒரு 200 தீவுகளுக்கு மேற்பட்ட தீவுகளில் மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து காலங்காலமாக பல தலைமுறைகளுக்கு முன்னாடியிலேருந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தென்னம் மட்டைகள், தென்னங்கீற்றுகள் அதை வச்சு கட்டப்பட்ட வீடுகளில் தான் வசிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்க எல்லா தீவுகள்லேயுமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே காணப்படும். எங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் தென்னை மரங்களாக தான் இருக்கும் இந்த மால்தீவ்ஸ் ஐலாண்டுகளில். அந்த தென்னை கீற்றுகளான வீடுகள் வந்துட்டு அந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு வேறு என்னத்தை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி நம்ம மண்ணை வச்சு செங்கல்லாம் ரெடி பண்ணி அவங்களால வந்துட்டு கட்ட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க மணல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மணல் மாதிரியான இது தான் இருக்கும், எதுவும் ஒன்னோட ஒன்று வந்து அது ஜாயிண்ட் ஆகாது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி களிமண்கள்லாம் இங்கே வந்துட்டு கிடையாது. ஸோ வந்து இவங்களுக்கு அந்த செங்கல், அந்த சுடுக்கல், அந்த மாதிரியான மெத்தடாலஜிலாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிங்கிறதுனால வேறு என்னெல்லாம் இங்கே லோக்கலில் வந்துட்டு ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு தேர்ந்தப்போ தான் இவங்களுக்கு கிடச்சிது இந்த பவளப்பாறைகள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம். இந்த பவளப்பாறைகள் அப்படிங்கிறது கடலில் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் அல்லது உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மால்தீவ்ஸில் இருக்க அனைத்து தீவுகள்லையுமே பார்த்திங்கன்னா பரவலாக காணப்படும். இந்த தீவுகளை சுற்றியும் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் சர்க்கம்ஃப்ரென்ஸுக்குமே இந்த பவளப்பாறைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே காணப்படும். இந்த பவளப்பாறை வளர்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆழம் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த தீவுகளை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாத பகுதிகள் கொஞ்சம் ஒரு 100 மீட்டருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இந்த தீவுகளை சுற்றிலுமே ஒரு 100 மீட்டருக்கு வந்துட்டு இது வளரும். அதுவும் இல்லாமல் இந்த இதுக்கு வளர்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்படும். அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் வந்துட்டு இது உயிர் வாழும். அதாவது ஒரு 28 டிகிரி to 35 டிகிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இதால் உயிர் வாழ முடியும். இங்கே வந்துட்டு மால்தீவ்ஸில் வாட்டருக்கு அடியில் வரைக்குமே சன்லைட் வந்துட்டு நல்லா உள்ளே போகும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இது வளர்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த பவளப்பாறைகள் வந்து இந்த ஐலாண்டுகள்லாம் வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பவளப்பாறைகள் தான் ஒரு அரண் மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கு. ஏன்னா வந்து இது சுற்றிலும் இந்த ஐலாண்டோட மணல் பரப்புக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் மட்டம் கொஞ்சமாக இருக்க கடல் மட்டம் அந்த லெவலில் வந்து சுற்றிலுமே இருக்கும். ஸோ வந்து அலைகள் வந்து இந்த மண்களை வந்து அரிச்சிட்டு போகாமல் இது சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு இந்த பவளப்பாறைகள் தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பவளப்பாறைகளில் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ளெலாம் வந்துட்டு சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழும். இது வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமே இது தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்துட்டு செத்து போயிட்டு நம்ம வெளியில் எடுத்தோனையும் வெளியில் எடுத்து கொஞ்சம் காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அது மாறிடும். இவங்க வந்து இந்த பவளப்பாறைகளை பெரிய பெரிய பவளப்பாறைகளை ஒரு அயன் ராட்ஸை வச்சோ ஏதாவது இந்த இரும்பு ஏதோ ஒரு இதை வச்சு நல்லா ஹார்டான பொருட்களை வச்சு வெட்டி எடுத்து இந்த மாதிரி காய வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமே இது வந்துட்டு நல்லா ஹார்டாக மாறிடும். இது ஹார்டாக மாறினதுக்கப்புறமே இதை சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு இவங்க கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் அவங்க வந்துட்டு அடுக்கி ஒரு வீடு ஒரு செவர் கட்டுறதுக்கு வந்துட்டு அது நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு அவங்க கட் பண்ணிடுவாங்க. இதை வந்துட்டு இவங்க பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னத்தை ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் வந்துட்டு இந்த பவளப்பாறைகள் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவளப்பாறைகளில் வந்துட்டு சிலிக்கா கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால இதை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அதிகமான ஹீட்டுக்கு வந்துட்டு இவங்க ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து வந்து ஒரு பாண்டிங் ஏஜென்ட் வந்து அது வந்து நல்லா குளக்குளன்னு நல்லா கூல் மாதிரி ஆகிட்டு அது ஒரு சிமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க ஒரு பவளப்பாறை இன்னொரு பவளப்பாறையும் வந்து பாண்ட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடிக்கி
இவங்க வந்துட்டு செவர்களை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமே தான் காலப்போக்கில் சிமெண்ட் அதெல்லாம் வந்ததுனால அதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் முன்னாடி காலகட்டத்தில் வந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இவங்க இந்த பவளப்பாறைகளை ஹீட் பண்ணி அதுலேருந்து கிடச்ச ஒரு பாண்டிங் ஏஜென்ட் மூலியமாக தான் இவங்க வந்துட்டு எல்லா பாறைகளையுமே பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்துட்டு வீடுகள், அதுக்கப்புறமே சுற்றியில் இருக்க அந்த காம்பவுண்ட் வால், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி இப்போ பவளப்பாறைகளில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டையும் இல்லைனா பழைய மெத்தட் படி லைமையும் யூஸ் பண்ணி இவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டாப் பீம் அந்த மாதிரி பீமெல்லாம் போட்டுட்டு இவங்க அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக, ஏன்னா காம்பவுண்ட் வால் வந்துட்டு கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு பீம் மாதிரி, டாப் பீம் மாதிரி போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே சேர்த்து பிடிக்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீட்டை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் கட்டும் போதே பார்த்திங்கன்னா இப்போ ஜன்னல்களுக்கு மட்டும் கீழேயும் மேலேயும் வந்துட்டு காங்கிரீட்டை வந்து கம்பியை கொடுத்தோ இல்லைனா வந்துட்டு மர சட்டங்களை கொடுத்தோ காங்கிரீட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜன்னல்கள் வச்சு, அப்புறமே இந்த மாதிரி ஜாலி அந்த மாதிரியெல்லாம் வச்சு அவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமே கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிட்டமின் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு அரிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறமே வந்துட்டு எதுவும் பூச்சிகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு மேலே அந்த ரூப் ஸ்லாப் அந்த போடுற பழக்கங்கள் இவங்களுக்கு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கூரைகள், அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆஸ்பட்டா ஷீட்டு, அப்புறமே இரும்பு தகரம் ஷீட்டு, அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா இங்கே மால்தீவ்ஸில் எந்த நிறைய ஐலாண்ட்ஸில், லோக்கல் ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரூஃப் அப்படிங்கிறதே இருக்காது. எல்லாருமே வந்து ஷீட்டு தான் போட்டிருப்பாங்க. ஷீட்டு போட்டுட்டு அவங்க இப்போதைக்கு உள்ள அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபால் சீலிங்லாம் பண்ணிவிட்டு ஏசியெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃப் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பழைய பில்டிங்காக இருக்கும். சப்போஸ் இவங்க வந்துட்டு பவளப்பாறைகளை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க அப்படி இல்லைனா, ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே காஸ்ட்லி வந்துட்டு சிமெண்ட் கொண்டு வர்றது, ஸ்டீல் கொண்டு வர்றது எல்லாமே காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே எல்லா மெட்டீரியலுமே போட் மூலியமாக தான் வரணும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஜல்லி மணல்லாம் வந்துட்டு இங்கே லாரியிலலாம் லூஸில் வராது, எல்லாமே வந்துட்டு பேக்கில் கவர் ஆகிட்டு தான் வரும். அதுக்கப்புறமே நம்ம ஊர்லலாம் ஒரு ராடோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 மீட்டர் இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு 6 மீட்டர் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டில் எல்லா ஐலாண்டுக்கும் ரொம்ப தூரமாக ட்ராவல் ஆகும்போது அதோட காஸ்ட்டும் அதில் சேர்ந்து வர்றதுனால இங்கே எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். எப்படி போட்டில் வந்துட்டு எல்லா ஐலாண்டுக்கும் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை எப்படி அன்லோட் பண்ணுறாங்க, அந்த போட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே பரவாயில்ல ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரூஃப் போட்டுட்டு G+1 G+2 அந்த மாதிரி அவங்க வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். நம்ம ஊர்லலாம் மொட்டை மாடியில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுட்டு கிராவிட்டி மூலியமாக தான் நம்ம வந்துட்டு வாட்டரை வந்து பாத்ரூமுக்கு அதுக்கப்புறமே மற்ற யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க எல்லாமே ஷீட் போடுறாங்க அப்படின்னா எப்படி வந்து இவங்க வாட்டர் டேங்கை வைப்பாங்க? ஒருவேளை கேரளா மாதிரி ஏதாவது பெரிய ஸ்டாண்டு செஞ்சு அது மேலே தூக்கி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பாத்ரூம்குள்ளேயோ இல்லைனா இந்த மாதிரி கொல்ல சைடு வெளிப்புறமில் வந்துட்டு இவங்க அந்த மாதிரி ஒரு கிணறு ஒன்று தோண்டிடுவாங்க. இந்த கிணறு அதுதான் வந்துட்டு இங்கே போரு. அந்த கிணறு தோண்டிட்டு இந்த கிணறுலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் மோட்டரை வச்சு அது மூலியமாக தான் வந்து பைப்புக்கெல்லாம் வந்துட்டு வாட்டர் வந்து சப்ளை ஆகும். இப்போ நம்ம வந்து பைப்பை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் மோட்டர் வந்து தானாகவே ஆன் ஆகிட்டு அது வந்து நமக்கு தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக கொடுக்கும். இப்போ வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைப்பில் நம்ம ஊர்லலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லீக் ஆகுது இல்லை லைட்டாக மூடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது அப்படின்னாலும் இந்த மோட்ரு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குங்கும்போது எந்த இடத்துல லீக் இருக்குது அப்படி ஏதாச்சும் லீக் இருக்கா அப்படின்னு தேடிட்டு எந்த இடத்துல லீக் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தண்ணியும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. இங்கே சுற்றிலுமே கடல் இருக்கிறதுனால இந்த கிணறுலையும் வந்துட்டு எப்போவுமே தண்ணி வற்றி போகாது, எப்போவுமே வந்துட்டு இந்த லெவல் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஆனால் உப்பும் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இருக்க அளவுக்கு இந்த தண்ணிகள் வந்து உப்பாக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். மேபி இந்த மணல்லலாம் ஏதாச்சும் மேஜிக் இருக்கலாம், அது வந்துட்டு நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து குடிக்கிற அளவுக்கு வந்து இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம குளிக்கலாம் வந்து வாயிலெல்லாம் வச்சுட்டு கொப்புளிச்சோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து சுத்தமாக தெரியாது, உலண்ட மாதிரிலாம் இருக்கும் நம்ம ஊரில், அந்த மாதிரிலாம் இங்கே வந்துட்டு இருக்காது. ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் இந்த வீட்டில் இவங்க வீட்டிலலாம் வந்துட்டு சின்ன சின்ன ஆர்ஓஸ் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஆர்ஓ பிளான்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து
சேர்ந்து வந்து ஃபில்டர் ஆகி வீடுகள் எல்லா வீடுகளுக்குமே வந்து வாட்டர் சப்ளை போகும். தென் பார்த்தீங்கன்னா 1992 வந்து மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த பவளப்பாறைகளை வெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமே தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்ஸை வந்துட்டு அவங்க சிமெண்ட் பிளாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிமெண்ட் பிளாக்ஸ் வந்துட்டு நார்மலாக நம்ம ஊரில் இருக்க அந்த அதே சிமெண்ட் பிளாக்ஸ் தான், சேம் இந்த சிமெண்ட் பிளாக்ஸை தான் யூஸ் பண்ணி இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ கட்டப்படுற வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே அந்த பிளாக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு லோடு கேரி பண்ணாது, நம்ம ஊரில் இருக்க செங்கல் அளவுக்கு வந்துட்டு லோடு கேரி பண்ணாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு காலம் போட்டுட்டு பீம் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் பிளாக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போயுமே வந்து லோக்கல் லேண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பவளப்பாறை வீடுகள் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். இப்போ இருக்க அந்த பவளப்பாறைகள் வீடுகள்லாம் முன்னாடி வந்துட்டு இந்த பூச்சு வேலைகள்லாம் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே இன்னர் பிளாஸ்டிங் அவுட்டர் பிளாஸ்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், பாதி இதுக்கு வந்துட்டு இவங்க இப்போ பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க, மிச்ச பாதி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணாமல் அப்படியே ரஃபாக விட்டுருக்காங்க. இந்த மாதிரி கிராக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பவளப்பாறை யூஸ் பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பவளப்பாறை அப்படிங்கிறது வந்துட்டு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இங்கே இருக்க வீடுகளும் வந்துட்டு ஒரு விலை மதிப்பு இல்லாத வீடுகள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.